மிக நிறைவு ஐயா, மிக நிறைவு. அந்த காந்த பெருவெளியின் கருவில் இருந்து வந்த சிறு துளிகள் தானே நாம் ஒவ்வொருவரும். அந்த மன விரிவை, அந்த அறிவை நோக்கிய அந்த ஒரு பெரும் பயணத்தை, அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையோடு, அந்த ஒரு கவனத்தின் மீதான கவனத்தை, அந்த உயிர் மையத்தில் இருக்கின்ற அந்த அறிவை, ஒரு பௌதீக பிரிவுகளான அந்த பல்வேறு கோள்கள் தாண்டி வானில் உலவும் நட்சத்திரம் வெளிச்சம் நம்மை நாமே இதற்குள் தரிசிக்கலாம். மௌனம் என்பது இருட்டு, எல்லா துன்பங்களையும் இதற்குள் புதைக்கலாம். மௌனம் என்பது மூடி, இதில் வெற்றி பெற்றால் எல்லா உணர்ச்சிகளையும் இதற்குள் பூட்டி வைக்கலாம். மௌனம் என்பது நம் ஒவ்வொருவரையும் புத்தனாக்கும் போதி மரம். இதுவரை உண்மைகளை இது போதிக்கும். இதில் ஆழ்ந்தால் அமைதி நிச்சயம். அன்பர்களே, மௌனம் என்பது வரம், நம்மிடம் நாமே பெறுவது. இன்பம் துன்பம் இரண்டையும் மௌனம் கொண்டு சந்தித்தால் எப்போதும் இதயம் இயல்பாக இருக்கும். இதழ்களை இறுக்க மூடி நாம் நமக்குள் ஒன்று தெரியுமா அன்பர்களே, உலகத்திலேயே நமக்கு பிடித்த குரல் நமது குரல்தான். நமக்கு பிடித்த பேச்சு நமது பேச்சுதான். அதனால்தான் நாம் பேச ஆரம்பித்தால் ஒரு வரியில் பேச வேண்டியதை 9 வரிகளில் பேசுகிறோம். எதற்காக இந்த இடத்தில் பேசுகிறோம் என்பது பற்றி கூட சிந்திப்பதில்லை. ஏனென்றால் நம் இருப்பை நாம் பிறர்க்கு உணர்த்துகிறோம். நாவின் அமைப்பை போல நம் சொல்லும் இரக்கத்தில் மலர்ந்த இன்சொல்லாக இருக்க வேண்டும். இதையே வள்ளலார் அவர்கள் சொல்லும் போது, நிலை பெறும் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என்கிறார். அதிகம் பேசாதவனை உலகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை இந்த உலகம் மதிக்கிறது, பேசாத ஞானியை உலகம் தொழுகிறது. அன்பர்களே, அமைதி வேறு, மௌனம் வேறு. அமைதி மேலோட்டமானது, மௌனம் உள்ளிருந்து உதிப்பது. மௌனம் என்பது வார்த்தைகளற்ற நிலையல்ல, எண்ணங்கள் அற்ற நிலை என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். தாயுமானவர் ஒரு இடத்தில் குறிப்பிடும் போது, பிள்ளை மதி செஞ்சடையான் பேசா பெருமையினான் என்று தன்னுடைய மௌன குருவை பாடுகிறார். வள்ளலார் அவர்கள் தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்கிறார். ஆம், நாம் காணுகின்ற இந்த உலகம் என்பது உண்மையானதல்ல, போலியானது, காணல் நீர் போன்றது. உண்மை நம்முள் பதுங்கி கிடக்கிறது. மௌனம் உண்மையில் நம்மை நம் நிகழ்காலத்தில் அழைத்து வருகிறது. எப்போது எதிர்காலத்தை நாம் நினைக்கிறோமோ அப்போதெல்லாம் நாம் மரித்தவர்கள் ஆகிறோம். அல்லது எதிர்காலத்தை நினைக்கிறோமோ அப்போது பிறக்காதவர்கள் ஆகிறோம். எதிர்காலத்தை நினைப்பவர்கள் பிறக்கவில்லை, இறந்த காலத்தை நினைப்பவர்கள் மரித்தவர்கள் ஆகிறார்கள். ஆனால் மௌனமோ நம்மை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருகிறது. மௌனம் என்பது ஆத்மீகம், நம்மை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்க வைக்கிறது. நான் இங்கு இருக்கிறேன் என்பதே உண்மையான ஞானம். நேற்றைய பொழுது இல்லாதது. எதிர்காலத்தை திட்டமிடுங்கள் தவறில்லை, ஆனால் ஏங்கி நிற்காதீர்கள். எவர் கடந்த காலத்தை நினைத்திருக்கிறாரோ அவர் இறந்திருக்கிறார். எப்போது இப்போது இருப்பவர் மட்டுமே இந்திரியங்களோடோ புத்தியோடோ உணர்வுகளோடோ தொடர்பு கொண்டிருக்கிறார். அவரே எதிர்கொள்பவர், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிறது வேதம். மௌனம் மட்டுமே நம்மை தினமும் புதிதாக பிறக்க செய்கிறது.
ஒவ்வொரு மனிதனும் ஞான நிலையில் இருக்க நம்மை பழக்குவது மௌனம். இதை பெறுவதற்கு நாம் சந்நியாசியாக வேண்டியதோ அல்லது குடும்பத்தை விட்டுவிட்டு எங்கோ காட்டிற்கு செல்வதோ அல்ல. எவர் ஒருவர் குடும்பத்தில் இருந்து கொண்டே சந்நியாசியாக இருக்கிறாரோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவரே ஞானி. ஞானத்தின் சொரூபம் சந்நியாசம். ஆத்மாதான் சந்நியாசி. சந்நியாசி ஆகாமல் ஞானம் வராது. நாம் ஆத்மாவாக இருக்க பழக வேண்டும் அன்பர்களே. ஞானம் சந்நியாச லட்சணம் என்கிறது வேதம். சந்நியாசம் என்பது காஷாயம் அணிந்து கொண்டோ இல்லது இல்லறத்தை விட்டு செல்வதோ இல்லை. வரும் இன்ப துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இதுவே ஞானம், இதுவே சந்நியாசம். நம் வாழ்க்கை பிறக்கும் போதே நம்மோடு இன்ப துன்ப உணர்வுகள் நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்டது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே உண்மையான ஞானம். உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தலே ஞானம், சாந்தி. இதையே பக்தியிலும் நமக்கு உணர்த்தினார்கள். நாம் எல்லா கோயில்களுக்கும் செல்லும் போது இறைவன் அபயஹஸ்தம் காட்டி நம்மை பார்த்து சிரிப்பது போல் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அந்த அபயஹஸ்தம் எதை சொல்கிறது? சும்மா இரு என்பதையே உணர்த்துகிறது. இதையே வாக்கு இறந்த பூரணம் சொல்லாமல் சொல்பவன் என்று தட்சிணாமூர்த்தியை திருவிளையாடல் புராணம் வர்ணிக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் மௌனத்தில் ஆழ்ந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் மனமது ஒடுங்கினால் சிவனது இயங்கும். மனமது இயங்கி சிவனது ஒடுங்கும். நாம் ஒவ்வொருவரும் சாதாரண மனிதர்கள் அல்ல. மனம் கொண்ட ஈசத்துவம் நாம் அனைவரும். இதையே சித்தர்கள் மனம் கொண்ட ஈசனாய் இருப்பதால் மனிதா உன் பேர் மனிதன் என்கிறார்கள். நம்மிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஏங்கி தவிப்பது நடக்கக்கூடாதது நடந்து விடுமோ என்ற பயம் நம்முள் ஒவ்வொரு நிமிடமும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நடக்க வேண்டியது நடக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணமே நம்மை நம்மில் நிலக்க செய்வதை தடுக்கிறது. நாம் இந்த தேகம் எடுத்து வந்ததின் நோக்கம் சுகமாய் இருக்க, சுகமாய் இருக்க சிவமாய் இருக்க பழகி கொள்ள வேண்டும். சும்மா இருக்க பழகுவதே மௌனம். இந்த பிரபஞ்சம் என்பது பரபிரம்ம பீடம். நாம் இங்கு வந்திருப்பது எதற்காகவென்றால் இந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு. அதற்கான தரமும் தகுதியும் நம்மிடம் உள்ளது. அப்படி தரம் திறம் இல்லை என்றால் நாம் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கவே முடியாது. நாம் ஒவ்வொருவரும் இறை தன்மை பெற்றவர்கள். அதை உணர்வதே நம் நோக்கம். அதற்கு மௌனம் ஒரு சாதனம். மௌனம் என்பது உனக்குள் இருக்கும் உன்னை கொஞ்சம் ரசிக்க, கொஞ்சம் வெறுக்க, கொஞ்சம் ஒதுக்க. மௌனம் என்பது உன்னை நீயே புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, உன்னோடு உறவாட. மௌனம் என்பது 84,000 ஜீவராசிகளுக்கும் ஒரே மொழி. சத்தியம் தவறாத நித்தியமான ஒரே மொழி மௌனம். ஓசையில்லாத உன்னத மொழி. எழுத்துக்கள் இல்லா என்ன மொழி மௌனம் என்பது. மனதோடு மனம் பேசும் மொழி. தேவன் தந்த தேவ மௌனம் என்பது புலன் அடக்கத்துள் முதல் படி, தவத்துள் நெறி. மௌனம் என்பது எல்லா மொழிகளுக்கும் ஆரியனும் அழியா இறுதி மொழி. மௌனம் என்பது மொழிகளில் உயர்ந்த மொழி.
அடிமுடி அறியாத ஆழ்ந்த மொழி மௌன மொழி. மௌனம் என்பது ஒரு மாபெரும் தவம். அந்த ஆழ்ந்த அனுபவத்தை நாம் பெறுவதற்கான அருமையான சில யுக்திகளை அடுத்து பேச இருக்கும் பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவர்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து அடியேனுடைய உரையை இதனுடன் நிறைவு செய்து அமர்வை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, தன் திறம் அறிகின்ற தந்திரம் அறிவோம், மௌனத்தில் அறிகிறோம் நம்மை பற்றி, சத்தங்களில் நம்மை துளைக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு பார்வையில், சொற்களற்ற நிலைகள் அல்ல மௌனம், அந்த எண்ணங்களற்ற நிலையே மௌனம் என்று பல்வேறு ஒரு ஆழ்ந்த ஆய்ந்த ஒரு கருத்துக்களை நம்மிடையே பொழிந்த அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்வின் அடுத்த கட்டமாக நாம் அனைவரும் மிகவும் ஆர்வமாக காத்திருக்கும் மௌனத்தில் கேள்வியும் பதிலும் அவரே. கேள்வியும் மௌனம், பதிலும் மௌனம் என்கின்ற அந்த மௌனத்தில் நிறைந்து நிற்கின்ற நாம், நிலைத்து நிற்கின்ற அந்த ஒரு மௌனத்தில் கேள்வியும் பதிலும் அவரே என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் நம்முடைய அனுபவபூர்வமான அந்த ஒரு மௌன வழி நடத்தலுக்காக வருகிறார் நம்முடைய அன்பு பேராசிரியர் சௌமித்ரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த புனிதமான நல்ல தினத்திலே கலியுகத்திற்கு ஒரு அற்புதமான குருவை இந்த சமுதாயத்திற்கு அளித்த அருள் அன்னையையும் வணங்கி மௌனத்தை தொடர்கிறோம். அன்பர்கள், ஏற்கனவே தவ நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது கண்கள் மூடிய நிலையிலே கைகளை உஷஸ் முத்திரையோடு பதித்த அந்த நிலையிலே அகம் நோக்கி உள்ளே செல்கிறோம். அகத்தினுள்ளே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் கேள்வி கேட்பது யார், பதில் சொல்வது யார்? சற்று யுக்தியோடு ஆராய்கிறோம். வேதத்தின் உட்பொருளை வேதத்தின் உட்பொருளை அறியவென்றால் வேதத்தின் உட்பொருளை அறியவென்றால் விவாதித்தால் முடியாது. அறிவை ஒன்றி, அறிவை ஒன்றி பேதமாய்க் காணும் கற்பனை தோற்றங்கள் பிறக்கும் இடம் கண்டு நிற்க, பிறக்கும் இடம் கண்டு நிற்க
வேதம் என்ற போதனைகளில் பொதித்த கருத்து உயர்வும் கருத்துயர்வும் பூவுலகமாந்தர்களை பண்படுத்தி நாதத்தின் மூலம் என்ற மௌனம் காட்டி நாதத்தின் மூலம் என்ற மௌனம் காட்டி நான் யார் என்றறிய வைக்கும் நான் யார் என்றறிய வைக்கும் மார்க்கமாகும் மார்க்கமாகும் மௌனத்திலே உள்ளே என்னுள்ளே நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா யார்? உள்ளே இருப்பது சத்தியம் பரம் தீமகி. அதைத்தான் மகரிஷி இப்பொழுது பாடிய பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த சத்தியம் பரம் தீமகி அந்த சுத்த சைத்தன்யத்தை மௌனத்தில்தான் உணர முடியும். இதற்கு மற்றொரு பெயர் உண்டு, ஞான பிரதீபம். அதாவது ஞான பிரதீபம் என்றால் தீப விளக்கு என்று பொருள். தீபம் என்றால் பிற பொருளை பிரகாசப்படுத்தும், விளக்கு என்றால் தானும் பிரகாசித்துக் கொண்டு பிற வஸ்துக்களையும் பிரகாசக்கு வைக்கும். இதற்கு என்ன வேண்டும்? பதில், அனுபவம் ஏற்பட வேண்டும் மானிடா. இந்த அனுபவம் என்பது அகத்தவத்தின் மூலமாகவும் அகத்தினுள்ளே ஆய்வின் மூலமாகவும் நீ ஆழ்ந்து செய்யும் பொழுது அந்த அனுபவம் உனக்கு கிட்டும். எப்பொழுது அது அனுபவமாக வருகிறதோ அந்த இடத்தில் சொல்பவரும் கேட்பவரும் அவரே. அந்த அனுபவம் வரும் பொழுது இந்த ஜீவனுக்குள்ளே தானே தானாக வேண்டும். மானிடா, இந்த உபதேசத்தை நீ கேட்கும் பொழுது அந்த இடத்திலே நீயும் இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. ஏனெனில் உபதேசம் செய்வதும் உபதேசத்தை கேட்பதும் அவரே. ரூபினா ததாத்மனா. தத் என்றால் பரம்பொருள், ததாத்மனா என்றால் அதனுடைய அசையும் நிலையான மனம். இரண்டும் அவரே என்று பொருள்.
எனவே இந்த இறை தத்துவம் என்பது உபதேசம் மற்றும் மௌனம் என்ற இரு வகைகளில் உள்ளது. இந்த புனிதமான நல்ல தினத்திலே இந்த மௌன உபதேசத்தை என்னுடைய ஹிருதயத்திலிருந்து நீயே கிரகித்துக்கொள் பரம்பொருளே என்று ஒரு அனுபவத்தை கொண்டு உபதேசத்தோடு அகம் நோக்கி பிரயாணம் செய்கிறோம். சும்மா இருக்கிறோம், உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே கேட்கும் பொழுது நானும் இல்லை, அவரும் இல்லை, சொல்பவரும் கேட்பவரும் அவரே. அந்த நிலையில் ஆழ்ந்து அகம் நோக்கி பிரவேசித்து அகத்தினுள்ளே அமர்ந்து கொண்டிருக்கின்ற மனக்கதவை திறந்து அந்த திறந்த ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கின்ற இந்த க்ஷண நேரத்திலே, இறைவா உன்னிடம் கேட்க வேண்டியது எனக்கு எதுவும் இல்லை, காரணம் எனக்கு தேவை என்பதும் இல்லை, ஏனெனில் கேட்பதும் பதிலும் நீயே, நடப்பது நடக்கும். உபதேசம் கடமைகளை உடல் செய்ய வேண்டும், இதனால் உடலுக்கு ஒரு ஆரோக்கியம். அதே போன்று மனம் எந்த அளவிற்கு எண்ணம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போதுதான் உன் மனதிற்கும் ஆரோக்கியம். இதற்கு முதல் தடை நான் என்கின்ற எண்ணங்களே. இந்த எண்ணத்திலே இன்பம் துன்பம் என்கின்ற இரண்டை தவிர வேறு எதுவும் உனக்கு அனுபவமாக ஏற்பட்டிருக்க முடியாது. மானிடா, இன்பம் சார்ந்து வரும் எண்ணங்கள் மேலும் இன்பத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்றும், துன்பம் சார்ந்தது என்றால் துன்பத்தை போக்குவதற்கும் உன்னுடைய எண்ணங்கள் மலர்கின்றன. சில நேரங்களிலே இன்பத்தை நானே பெருக்கி துன்பத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன். எனவே மனம் இன்ப துன்பத்திலே சிக்குண்டு தவிக்கின்றது. இதுவே அகத்தவரை உணர்வதற்கு தடையாக உள்ளது. சும்மா இருக்கிறேன், ஆழ்ந்து உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். என்ன ஓட்டம் குறைந்துவிட்டது. உடல் புலன் கடந்த நிலையிலே கர்ம இந்திரியங்களையும் ஞான இந்திரியங்களையும் கடந்து உடல் அசைவற்று இருக்கிறது. அந்த உடல் அசைவற்ற நிலையை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உடல் அசைவற்ற நிலையில் இருக்கும் பொழுது மனமும் அசைவற்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கேள்வி, துன்பம் இல்லாத இன்பம் எங்கு உள்ளது? இதை குருவின் கூற்றுப்படி புறத்தே தேடாமல் அகத்தே தேடினால் துன்பம் இல்லாத இன்பம் கிடைக்கும். அதற்கு எதிர்பார்ப்பு, நிபந்தனை, ஒப்பிட்டு பார்த்தல் ஆகியவை தடையாக உள்ளது.
நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒன்றும் கேள்வியாக உள்ளவரும் பதிலாக உள்ளவரும் அவரே என்பதை நீ முதலில் புரிந்து கொள். எப்படி நான் புரிந்து கொள்வது? எதையெல்லாம் வைத்து உன்னை நீ அடையாளம் கண்டுகொண்டாயோ அதையெல்லாம் நீ எப்பொழுது புறம் தள்ளி விட்டு விடுகிறாயோ அப்பொழுது உணரலாம். அதற்கு புலன்கள் கடந்த நிலையிலே கேள்வி பதிலின் உடையவரை தெய்வீக உணர்விலிருந்து கேட்டல், பார்த்தல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் இவற்றில் எந்த நிலையில் மானிடா நீ ஈடுபட்டு இருந்தாலும் உண்மையிலேயே நீ ஒன்றும் செய்யவில்லை. இந்த உணர்வு வந்தால்தான் புலன்கள் மட்டுமே இயங்குகிறது, நான் அவற்றிலிருந்து வேறுபட்டவன் என்பதை உணர முடியும். அற்புதமான விளக்கம். அப்படி என்றால் இந்த ஜீவன் யார்? ஆழ்ந்து அகத்தவம் அகத்தாய்வு செய்து 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 பார்த்தால் இந்த ஜீவன் என்பது ஆத்மாவா அல்லது அனாத்மாவா? இது ஜீவன் என்றால் இதற்கு பிரச்சனை இருக்க முடியாது. அப்படி என்றால் இந்த ஜீவன் யார்? இறைவா? மரத்தின் அடியில் மரத்தினுடைய நிழல் ஏற்படுகிறது. அந்த நிழலானது மரத்தின் வடிவத்திலே நிழலாக உனக்கு தெரிகிறதே, இந்த நிழலுக்கு காரணம் எது? மரமா அல்லது சூரியனா? மரம் இல்லாமல் மரத்தின் நிழல் இல்லை, சூரியன் இல்லாமலும் மரத்தின் நிழல் ஆனது இல்லை. இரண்டும் சேர்ந்த நிலையில் ஏற்படும் ஒரு அம்சம்தான் மரத்தின் நிழல். மரமாக முயன்று நிழலை உண்டாக்குகிறதா என்றாலும் இல்லை. சூரியனே முயன்று தனது ஒளியினால் நிழலை உண்டாக்குகிறதா என்றாலும் இல்லை. சூரியன் ஒளி படாத இடத்தில்தானே இந்த நிழல் இருக்கிறது. அப்படியென்றால் மரமும் சூரியனும் சேர்ந்த நிலையிலே மரத்தின் வடிவத்தில் மரத்தின் பிம்பமாக இந்த நிழல் அமைந்து விடுகிறது. புரியவில்லையே மானிடா? இப்படித்தான் ஆன்மாவின் சன்னதியில் அனாத்மாவான அம்சமாக இந்த ஜீவன் தோன்றிவிடுகிறான். இந்த ஜீவன் மனோவிருத்தி வடிவமாக தன்னை இந்த பிரபஞ்சத்திலே வெளிக்காட்டிக் கொள்கிறது. உடல் மனோ அனுபவங்களின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த அனுபவங்களே ஜீவனாக நீ இருக்கிறாய். இந்த அனுபவங்களாக உள்ள ஜீவன்தான் தன்னை ஒரு ஜீவனாக பாவித்துக் கொண்டு பந்தம் சம்சாரம் இருப்பதாக கற்பித்துக் கொள்கின்றது. இறைவா,
அப்படியென்றால் சதாசர்வ நேரமும் உன்னை நினைப்பதற்கு எனக்கு வழி என்ன? உன்னுடைய மூலத்தை நீ இந்த மோனநில அடைய வேண்டுமென்றால், அறிய வேண்டுமென்றால், புலன்களை கடந்து எண்ணம் உதிக்கின்ற இடத்திலே நீ நிற்க பழகிக்கொள். இந்த எண்ணம் உதிக்கின்ற இடமும் எந்த பிராணன் ஒன்று இருந்தால் இன்று நீ உயிரோடு இருக்கின்றாயோ உதிக்கின்ற இடமும் ஒன்று. அப்பொழுது உன்னுடைய எண்ணங்கள் குறைந்துவிடும், மூச்சும் அடங்கிவிடும். அந்த நிலையிலே உன்னுடைய எண்ணங்களினுடைய தொடர் ஓட்டத்தை நீ நிறுத்திவிட்டால் கேட்பவரும் வரும் யார் எனத் தெரியும். அந்த நிலையிலே உடல் அசையாமல் முதலில் கல் சிலை போல் உள்ள உனது உடலை கவனி. அப்படித்தான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். சில நிமிடங்களிலே மனமும் அசையாமல் இருக்க பழகிக்கொள். அப்படித்தான் இருக்கின்றேன். அப்போது உடலின் அசைவற்ற தன்மையை உணரும் பொழுது மனம் அசைவு அற்றுவிடும். எந்த சலனமும் இல்லை. ஆழ்ந்து அமைதியாகி அனாதியாகி யாதுமாகி நின்று ஆனந்த பரவசத்திலே இந்த உடல், ஆனந்த பரவசத்திலே இந்த உயிர், பிரம்ம பரவசத்திலே மனம். இந்த நேரத்திலே அலை மனமானது நிலை பெற்றுவிட நான் என்ற கேள்விக்கோ சொல்பவருடைய கேள்விக்கோ விடை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் குரல் இந்த மோன நிலையிலே உனக்கு உள்ளே மெல்லியதாக கேட்டுக்கொண்டிருக்கின்றது. இதற்கு நான் தினமும் என்ன செய்ய வேண்டும்? உன் மனம் ஒத்துழைப்பு தர வேண்டும். மானிடா, மனதினுடைய முதல் இரு நிலைகளை கடந்து நீ மூன்றாவது நிலைக்கு செல்ல பழகிக்கொள். அதாவது வெளி விஷயங்களை மனதை அடக்குவதற்கு சமம் என்று பெயர். ஆனால் அதே விஷயம் உனது ஞான இந்திரியங்களை அடக்குவதற்கு தளம் என்று பெயர். அப்படியே அடக்கப்பட்ட புலன்களை, ஒடுக்கப்பட்ட புலன்களை, பிரத்யாகாரத்திலே அகம் நோக்கி திருப்பப்பட்ட புலன்களை மீண்டும் அதே அனுபவங்களுக்காகவோ அதே விஷயங்களுக்காகவோ செல்லாதவாறு நீ பார்த்து கொள்வதுதான் உபாதி. உன்னுடைய உடலையும் மனதையும் அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் இந்த உபாதி நிலையில் இருக்க பழகிக்கொள். இந்த நிலையை நீ கடைபிடிப்பாயேயானால் நீயே ஆத்மஸ்வரூபி. அதாவது
பிரம்மபூதோ மகாயோகி நானே. அதாவது இரண்டும் அவரே. நான் உதியாது உள்ள நிலையிலே நீ செல்வாய். இந்த நான் உதியாது உள்ள நிலை இதுவே சமாதி. அந்த சமாதி நிலைக்கு உன்னை எடுத்துச் செல்வது இந்த குருவுடன் கலந்த ஞானிகளின் சித்தர்களின் ஏக மகாமௌனம். இதுவே சமாதி. இந்த சமாதி நிலையில் நான் எப்பொழுதும் திளைத்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் இறைவா? உபதேசம் உள்ளே நடந்து கொண்டிருக்கின்றது. கேட்பது யார்? பதில் சொல்வது யார்? பார்ப்பது யார்? பார்க்கப்படும் பொருள் எது? அகம் நோக்கிய பிரயாணத்திலே ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மானிடா, எந்த தத்துவத்தை உனக்கு நேரடியால் புரியாது? உனக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். இருவர் வெளிதேச பிரயாணம் செல்கின்றனர். போகும் வழியிலே ஒரு பாலைவனம். அந்த பாலைவனத்தை கடந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தண்ணீர் தாகம் எடுக்கின்றது. எதிரே வருகின்ற ஒரு அன்பரிடம் இங்கே நீர் கிடைக்குமா என்று கேட்கின்றனர். அதற்கு அந்த எதிரே வந்த மனிதர், அதோ தெரிகிறதே ஒரு அருவி ஒன்று, உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? ஆம், தெரிகிறது. அவ்வளவு தூரம் நீங்கள் சென்றால் அந்த அருவியிலிருந்து நீரை எடுத்து பருகலாம். அவ்வளவு தூரம் நடக்க வேண்டுமா? சரி, உங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே ஒரு முட்புதர் தெரிகிறது பாருங்கள். ஆம், தெரிகிறது. அந்த முட் என்றால் கொஞ்சம் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு உழைப்பு கொடுத்து அந்த முட்புதர்களை களைந்தால் அதற்கு உள்ளே ஒரு சிறிய நீர் ஓட இருக்கிறது, சுத்தமான நீர். அந்த செடி கொடிகளை அகற்றினால் சுவையான நீர் கிடைக்கும். இந்த நீர் வேண்டுமா? தூரத்திலே தெரிகின்ற அந்த அருவி நீர் வேண்டுமா? நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார். உடனே நமக்கு தோணுவது என்ன? உடல் உழைப்பு இல்லாமல், சரீர உழைப்பு இல்லாமல் எனக்கு எது கிடைக்குமோ அதை எடுப்பதை விட்டுவிட்டு கஷ்டப்பட்டு எதற்கு இந்த செடி கொடிகளை களைத்து உடலை வருத்த வேண்டும் என்று நினைத்தனர். எந்த அருவி அவர் கண்ணுக்கு தெரிகிறதோ அந்த இடம் அடைந்தவுடன் மறுபடியும் தொலை தூரத்திலே அதே அருவி தெரிகிறது. கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே உள்ள ஆற்றை நோக்கி செல்ல செல்ல அது கடந்து செல்கிறது. ஏனென்றால் அது வெறும் காணல் நீர். உன் கண்ணெதிரே பொய்ப்பொருளாக இருந்து கொண்டு உனக்கு மாயையை மட்டுமே கொடுத்து உன்னை ஏமாற்றுகிறது. உனக்கு அருகிலேயே இருக்கிறது இந்த செடி கொடிகளை நீக்கினால், அதாவது உன்னுள் இருக்கின்ற
மாயை மற்றும் அந்த அஞ்ஞானத்தை நீ நீக்கினால் உனக்கு சுவையான நீர் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், கிடைக்கும். அந்த பிரவாகம் உனக்கு உள்ளே ஊற்றெடுக்கும். அதைத்தான் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா என்று சொல்லுகின்றோம். இதுவே பரமானந்தம். இப்படி புலன்களை கடந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாது மனதை கடந்த நிலையிலே கர்ம இந்திரியங்களையும் ஞான இந்திரியங்களையும் கடந்து எது எது எல்லாம் நான் என்று உன்னை சொல்ல வைத்ததோ, உன்னுடைய உடைமைகள், உறவுகள், பொருட்கள் அனைத்தும் நானல்ல, 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 நானல்ல என்று ஒவ்வொன்றையும் கழித்து வர, ஒவ்வொன்றையும் விட்டு வர, அங்கே மிஞ்சுவது இந்த நீ பார்க்கும் பொருள். இந்த பார்க்கும் பொருள் உள்ளே பார்க்கப்படும் பொருளும் தெரிகிறது. ஆத்ம தரிசனம், ஆனந்த தரிசனம், விஸ்வரூப தரிசனம். வார்த்தைகள் இல்லை, பேரமைதி. எங்கும் எதிலும் எதன் உள்ளும் இருந்து என்னுள்ளும் உன்னுள்ளும் இருப்பதுமாக விளங்கிக் கொண்டு இந்த இடத்திலே பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளும் இப்பொழுது இரண்டும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆத்ம தரிசனம், இறைவா, பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளும் இங்கே இரண்டு இருக்கிறதே, இந்த இடத்திலே துவைத்தம் தெரிகிறதே, அப்படி என்றால் இதற்கு என்ன விளக்கம்? மானிடா, எல்லா இடத்திலும் நான் இருக்கிறேன், எல்லா இடத்திலும் நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன், என்னால் படைக்கப்பட்ட அனைத்து தோற்றப் பொருட்கள், ஜடப் பொருட்கள் அனைத்துக்குள்ளும் நானே இருக்கிறேன். ஆனால் எப்பொழுது இந்த படைக்கப்பட்ட பொருளை பார்க்கும் பொருள், இந்த படைக்கப்பட்ட பொருளை புலன்கள் கருத்து கண்கள் இந்த மூன்றையும் கடந்து அறிவோடு இணைந்து அந்த பொருள் என்னை பார்க்கிறதோ, அப்பொழுது இந்த பார்க்கும் பொருளானது, அதாவது நீ பார்க்கப்படும் பொருளான என்னை அந்த க்ஷண நேரத்திலேயே பார்வையிலேயே உணர்ந்தவுடன் அந்த க்ஷணத்திலேயே நீ இந்த சைத்தன்யத்தோடு இணைந்து விடுவாய். எப்பொழுது இந்த மகா சைத்தன்யத்தோடு நீ இணைகின்றாயோ, அந்த இடத்திலே நான் என்பது இல்லை. இதுவே நான் உதியாது உள்ள நிலை, இதுவே சமாதி, இதுவே முக்தி. இந்த முக்திக்காகத்தான் நீ ஒரு குருவை தேடினாய். இதை மகரிஷி அவர்கள்
தன்னுடைய பாடலிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்றார். எப்படி இந்த ஜீவன் பரத்தோடு இணைகிறது? இவ்வளவு நேரம் நாம் கேட்ட அனைத்து யுக்திகளும் இந்த பாடலுக்கு உள்ளே அடக்கம். ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவன் எல்லாம் அலை போலாகும். ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதிலெழுந்த ஜீவன் எல்லாம் மலை போலாகும். பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும், பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு பிரியாது கடலை விட்டு. கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளோடும், கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளோடும் வழுவாது நிறைந்து நின்று, வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள், முடிவில் தன்னுள் நீதமுடன் நீக்கியங்கொள் தன்மை போல, முடிவில் தன்னுள் நீதமுடல் நீக்கியங்கொள் தன்மை போல, நிலையற்ற ஜீவாத்மா, நிலையற்ற ஜீவாத்மா பரமாய் ஒன்றும். இதுதான் பதில். எந்த கேள்வி எங்கிருந்து எழுப்பப்பட்டதோ, இந்த ஜீவனும் பரமும் கடலையும் ஒரு துளி நீர், கடல் என்பது பரம், ஒரு துளி நீர் என்பது இந்த ஜீவன். நாம் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் இறைவனோடு விவாதம் செய்கிறோம். இந்த கடலும் அதே போன்றுதான். இந்த கடலிலே இருக்கின்ற அலைகளானது கடலோடு விவாதம் செய்து கடலை விட்டு பிரிந்து கரை நோக்கி வருகிறது. ஆனால் பேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு, அதே போன்றுதான்
நீ வாழ்க்கையில் எந்த நிகழ்வுகள் உனக்கு ஏற்பட்டாலும் சந்தித்தாலும் அவன் இன்றி உனக்கு உள்ளே ஓர் அணையும் அசையாது. நீ அவனிடம்தான் செல்ல வேண்டும். ஆனால் அந்த ஒரு துளி நீர் எழுந்து நிற்கும் போது நீர் அதே அது தரையில் நீரில் சேர்ந்தால் கடல். அதுபோன்றுதான் இந்த மனம் அசையும் பொழுது அலை, இந்த மனம் அசையாத போது பரம். நீ அலையா பரமா, இதை முடிவு செய்வதுதான் இந்த மௌனம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தத்துவத்தை குரு அவர்கள் மௌனத்தின் மேன்மை என்கின்ற ஒரு தலைப்பிலே நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் நாம் தினமும் அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து பழக 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 இந்த அகம் நோக்கிய பிரயாணத்திற்கு உள்ளே செல்வதற்கு உனக்கு வழி கிடைக்கும். அந்த உள்ளே சென்று எந்த இடத்திலே சிந்தனை மலர்கிறதோ அந்த இடத்திலே நில், மற்றதை சைத்தன்யம் பார்த்துக்கொள்ளும். வேதாந்தங்களும் சித்தாந்தங்களும் உபதேசங்கள் என்கின்ற பெயரிலே உன்னை இறைவனுக்கு சமீபத்தில் கொண்டு போய் நிறுத்தும். உப சமீபே திசதி, இறைவனை அருகில் காட்டிக் கொடுத்தல், அவ்வளவுதான். ஆனால் ஒரு குருவினுடைய பயிற்சியினால் மட்டுமே, ஒரு குருவினுடைய உயிர் கலப்பினால் மட்டுமே அருகில் உபதேசங்களால் அந்த உபதேசத்தின் மூலமாக வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள் கூறப்பட்ட அந்த உபதேசத்தை எடுத்துக்கொண்டு உன் அருகில் இருக்கின்ற தெய்வத்தை எப்பொழுது நீ குருவோடு உயிர்கலப்பு பெறுகிறாயோ அப்பொழுது இந்த உபதேசமானது உப சமீபே திசதியாக இல்லாமல் சுயம் ஏக பிரம்மமாக நீ மாறிவிடுகிறாய், நீ சுயம்பு ஆகிறாய், நீயே அது தத்துவமசி, அதுவே நீ பிரஜானம் பரப்பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயனாத்மம் பரப்பிரம்மம் நான்கு வேதத்திலே கூறப்பட்டது. இதையே இந்த மோன நிலையிலே நீ உணரும் பொழுது ஐந்தாவது வேதமாகிய வேதாத்திரியத்திலே கூறப்பட்டது. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி என்ற நிலை ஏற்படும். மானிடா, இந்த உலகத்திலே உன்னுடையது என்பது எதுவும் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டு உடலை காத்து உயிரை காத்து அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து அகம் நோக்கி பிரயாணம் செய்து வாழும் காலத்திலே சுத்த சைத்தன்யத்தை உணர்ந்து அந்த நித்தியானந்த நிலையிலே என்றென்றும் நீ வாழ்வாய், என்றென்றும் நீ வாழ்வாய், என்றென்றும் நீ வாழ்வாய். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இதுவரை கடந்த ஐந்து நிகழ்வுகளிலே இந்த மௌன யுக்தியை உங்களுக்கு அளித்திருக்கின்றோம். அகத்தவமும் அகத்தாய்வும் செய்து இந்த யுக்தியோடு இணைந்து இந்த மௌனத்தை நீங்கள் பயிலும் பொழுது உங்களுக்கு உள்ளே ஆத்ம தரிசனம் கிடைக்கும். இப்பேற்பட்ட ஒரு
தொண்டினை செய்வதற்கு மனமுவந்து உலகத்திலே இருக்கின்ற அத்தனை மனிதர்களையும் அத்தனை வேதாத்திரிய தூதுவர்களையும் இணைத்திருக்கின்ற ஸ்கை யுஎஸ் இறைமொழி மற்றும் ஸ்கை வேதாத்திரிய சாரல் தன்னார்வலர்களுக்கு நம் அனைவரின் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்களையும் அவர்களுடைய தொண்டு தொடரவும் வாழ்த்துவோம் 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 என்று. மிக நிறைவு ஐயா, மிக நிறைவு. அந்த காந்த பெருவெளியின் கருவில் இருந்து வந்த சிறு துளிகள் தானே நாம் ஒவ்வொருவரும். அந்த மன விரிவை, அந்த அறிவை நோக்கிய அந்த ஒரு பெரும் பயணத்தை, அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையோடு, அந்த ஒரு கவனத்தின் மீதான கவனத்தை, அந்த உயிர் மையத்தில் இருக்கின்ற அந்த அறிவை, ஒரு பௌதீக பிரிவுகளான அந்த பல்வேறு கோள்கள் தாண்டி வானில் உலவும் நச்சம் நம்மை நாமே இதற்குள் தரிசிக்கலாம். மௌனம் என்பது இருட்டு, எல்லா துன்பங்களையும் இதற்குள் புதைக்கலாம். மௌனம் என்பது மூடி, இதில் வெற்றி பெற்றால் எல்லா உணர்ச்சிகளையும் இதற்குள் பூட்டி வைக்க.